தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் 1980-1983 ஆண்டு படித்த மாணவர்கள் 41 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் நிகழ்ச்சி தஞ்சையில் நடந்தது. அப்போது அவர்கள் தங்கள் கல்லூரி கால நண்பர்களை ஆற தழுவி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். பின்னர் அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை பற்றிய அனுபவங்களையும் கல்லூரி கால இனிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். யோகா பயிற்சியும் இந்த நிகழ்ச்சியில் நடந்தது. இதேபோல ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று கூடி சந்திப்பது என முடிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர்கள் கணபதி சுப்பிரமணியம், சிராஜ்தீன், பிரபாகர், வித்யாசாகர், முனீர்வேல் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஷாலினி தொலைக்காட்சியின் செயல் இயக்குநர் திரு சங்கரவடிவேல் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். யோகா பேராசிரியர் வி ஆர் அறிவழகன் உடல் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு சிறப்புரையாற்றினார். இந்த மூணு ஆசைகளும் என் உள் மனதிலே ஆழ் மனதிலே பதிந்து கொண்டே இருந்தது, ஆழமாக பதிந்து கொண்டே இருந்தது. அதன் விளைவு நான் விசிட்டிங் ப்ரொஃபஸரா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை யூனிவர்சிட்டிக்கும் போயிட்டு இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் பத்தி ஒரு நண்பர் பேசினாரு, ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கு, தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி லாங் ஸ்டாண்ட் பண்ணோம்னா யூஜிசி நாம்ஸ் படி அந்த யூனிவர்சிட்டியில இருக்கணும். அதுக்காக நான் ப்ரொஃபஸராகவும் என் ஒய்ஃப் அசோசியேட் ப்ரொஃபஸராகவும் 10 வருஷம் ஒர்க் பண்ணோம். சம்பளம் வாங்காம எங்களால வர முடியாது. அப்பப்போ 3 மாசத்துக்கு ஒருக்கம் வந்து கையெழுத்து போடுறோம்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு ஒர்க் பண்ணோம், சம்பளமே வாங்கிக்கணும். ஆக டாக்டர் இந்த ஸ்பீக்கராகவும் ஆயிட்டேன், விசிட்டிங் ப்ரொஃபஸராகவும் ஆயிட்டேன். டாக்டர் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு இந்த மாதிரி 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அந்த கையமேல புதிய ஆடிட்டோரியம் வச்சிருக்காங்க, ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா வாடகை. அந்த ஆடிட்டோரியம் எப்ப நாங்க கேட்டாலும் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஐஎம்ஏ உள்ளது. இன்னைக்கு கோயம்புத்தூர்லயே எந்த அலோபதி டாக்டரும் வாங்காத ரீசன் நான் வாங்குறேன். ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு போ அப்படிங்கிற கேசஸ் மட்டும் தான் நான் எடுக்கிறேன். பர்டிகுலரா எனி டைப் ஆஃப் கேன்சர் எத்தனை 20 வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா எடுத்து பாக்குறேன். குழந்தை இல்லாதவங்களுக்காகவே 3 புத்தகம் எழுதியிருக்கேன். 33 புத்தகத்துல பர்டிகுலரா அந்த 3 குழந்தை மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் தான் மனித வேளாண்மைங்கிற தலைப்புல புத்தகம் எழுதியிருக்கேன். அதனால ஆழமாக மனதுல நமக்கு வேண்டிய விஷயத்தை போட்டோம்னா அந்த ஆழமா நமக்கு வேண்டிய விஷயம் பேராசையோடு இருக்கக்கூடாது. பேராசையால் வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சி அமைதி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுக்கு தேவையான அளவான ஆசை இருந்தால் அற்புதங்கள் நடக்கும். 1-2 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நினைக்க விரும்புறேன். அப்புறம் நிறைய பேர் என்ன நேரம் பார்த்து நிறைய டிகிரி படிச்சிருக்காங்க. என்னோட சித்தப்பா ஒருத்தர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல டிஓ வந்து ரிட்டையர்ட் ஆனது. அவர் வந்து 6 டிகிரி படிச்சிருந்தார். எப்ப இது பேசினாலும் என்னை விட இந்த ஊர்ல எவன்டா படிச்சிருக்கா நான் சொல்ற கேளுங்கடா அப்படின்னு. இவருக்காக 1 டிகிரியா சேர்ந்து படிக்கணும். ஒரு 14 டிகிரி படிச்சு அதை நான் வெளிப்படுத்தாம உத்வேகமா வைராக்கியமாக எடுத்துட்டேன். அப்புறம் இன்னொரு சிறப்பு சரபோஜி காலேஜ் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம படித்தது 80-83. 2009 நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது சரபோஜி காலேஜ்ல இருந்து எனக்கு போன் வருது, ஜூவாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து. என்ன சார், எங்க காலேஜ்ல ஒரு கான்பரன்ஸ், நேஷனல் லெவல் கான்பரன்ஸ் நடத்துறோம், அதுக்கு நீங்க சீஃப் கெஸ்டா வரணும் அப்படின்னு. அப்படி நான் சரபோஜி ஸ்டூடெண்ட் உடனே சொல்லல, என்னுடைய செஷன் 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துறாங்க. 1.5 மணி நேரம் பேசினேன்.
ஒன்றரை மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் ஒரு செய்தி சொல்ல விரும்புறேன். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கைவித்தரத்தில் கண்டிப்பாங்க. பிரசிடென்ட் அவார்ட் வாங்கிருக்கேன். அதை விட பெரிய அவார்டா அந்த கைவித்தரத்தில். அதே போல மங்களக்குடியில ஒரு பஸ்டன் பக்கத்தில் ஒரு கேர்ள்ஸ் கிறிஸ்டின் ஸ்கூல் ஒன்று இருக்கு. அந்த ஸ்கூல்ல தேர்தல அங்க ஒரு டூ ஹவர்ஸ் மெமரி டெவலப்மெண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் ட்ராக்ல பேசுறேன். அந்த மெசேஜ் கும்பகோணத்துக்கு போய் கும்பகோணம் நல்ல பெற்ற பேசுறேன். நீங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பீச் கொடுக்க போறோம். அங்கேயும் போனேன். நான் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்பதான் சொன்னேன். ஆக இப்படி எல்லாம் வந்து நம்ம என்ன விரும்புறோமோ அதை ஆழமாக மனசுல பதிக்கிறதுக்கு எளிமையா ஒரு மெத்தட் சொல்றேன், சயின்டிபிக்கா சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ பழிவிட இருக்கிற ஒரு பென்ஸ் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பென்ஸ் கார் வாங்கணும்னு நினைக்கிறத நல்ல ஸ்ட்ராங்கா கண்களை விரிச்சபடி எனக்கு பென்ஸ் கார் வாங்கியே தீரணும் அப்படின்னு மூணு தடவை கண்ணை விரிச்சபடி சொல்லிட்டு அப்புறம் கண்களை மூடிட்டு எனக்கு பென்ஸ் கார் வாங்கணும் பென்ஸ் கார் வாங்கணும் மூன்று முறை சொல்லணும். அப்புறம் மூன்று முறை அதை பென்ஸ் கார விஷுவலைஸ் பண்ணணும். தொடர்ந்து பண்ணிட்டா மைண்ட்ல அழகாக ரிஜிஸ்டர் ஆயிடும், கண்டிப்பாக நடந்தே தீரும். இது அனுபவத்தை நான் கண்ட உண்மை. மாணவர் திரும்ப கஷ்டமாக டீச்சர் எந்த ஒரு ஆசிரியரும் போய் உட்கார்ந்தாருன்னா அவங்க ஆசிரியர். அதே மாதிரி பாடம் எடுக்கும் போது எந்த ஒரு வாத்தியார் புத்தகத்தை பார்த்து படிச்சாருன்னா அவர் வாத்தியார் எடுக்க முடியாது, இருக்கவே முடியாது. The ideal teacher should not see through the class. And also the ideal teacher should not see the book we are teaching. பார்த்தா அத்தனை பேரும் பார்க்க முடியாது. இவர் உட்கார்ந்துட்டாருன்னா பின்னணி அமைச்சர் உள்ளவங்களா அவங்க அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சு என்ன சொல்றாரு தெரியாது. இப்ப அப்படி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப வந்தவங்க எல்லாம் மணிமேகலை வராங்க, ராஜாராம் சாருக்கெல்லாம் தெரியும். அது எச்சம் இருந்ததுனால இப்ப இருக்க டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. பெரும்பாலான பள்ளிகள் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நாளிதழ்களையும் ஊடகங்களையும் வருதுன்னா மாணவர்களால் அல்ல, மாணவர்களால் அல்ல, தலைமை ஆசிரியர்களால் அல்ல. தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கும் அல்லது ஆசிரியர்களுக்குள்ளே இடையூறு நடைபெறக்கூடிய கருத்து வேறுபாடோ அல்லது சண்டை சச்சரவுகளினாலோ வெளிவருகிறது. ஒரே ஒன்று ஞாபகப்படுத்திட்டு சொல்றேன். பையன்களுக்கு ஒரு ஆசிரியை அந்த நேரத்தில் போகும்போது ஒரு பையனை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சின்ன வயசுல சொல்லுவாங்க எழுதுவாங்க. இப்ப டீச்சர் சொன்னாங்களோ எடுத்து அங்க படிக்கிற 96 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிட்டாங்க. அந்த பேரண்ட்ஸ் எச்சம் தந்தோடனே எச்சம் வந்து எனக்கு தெரியாது, ஒண்ணு நடக்கல, இது மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த பையனும் பண்ணிருக்க மாட்டான், ஸ்கூல்ல ஆஸ்திரி இதெல்லாம் இருக்கலாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து ஒட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல இல்ல இது ஒட்டியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த வீடியோட அவங்க அனுப்புனதை பார்த்துட்டு இப்ப இருக்க கலெக்டர் மாவட்ட ஆட்சியரிடம் அந்த புகார் அளிக்கப்பட்டது. போய் விசாரிக்கும் போது இதை சொன்னாலும் செய்யப்பட்டது உண்மையு தெரியுது, எடுத்ததும் ஆசிரியைக்கு தெரியுது, வெளியில போட்டது ஆசிரியர். அந்த மூணு பேருமே டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க தண்டனை. ஏன்னா பள்ளியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சிறு நிகழ்வுகளும் வெளியில வருது அப்படின்னு சொன்னா இதுக்கு காரணம் அங்க உள்ள டீச்சர்ஸ். அதனால ஆசிரியர்கள் என்பது ஏன்னா ஜி இவரு பாலாஜி சார் சொல்லும் போது ஆசிரியர்களை சொல்லும்போது அப்ப நம்மளை நாமே தரவா படிக்கணும், நம்மளை நாமே ரொம்ப ரொம்ப தரவா. அது ஆசிரியர்கள் எங்களுக்கு கிடைக்கிற பெருமை இருக்க உண்மையிலேயே பாலாஜி சார் நான் இதுக்காக சொல்லல, ஆசிரியர்களுக்காக சொல்லல. ஏதாவது ஒரு கலெக்டர் ஆபீஸ் போறோம், அந்த வேலைக்காக போறோம், அல்லது மாவட்ட ஆட்சியருக்கு போறோம், அல்லது செக்ரட்டரியருக்கு போறோம்னா திடீர்னு ஒரு பையன் தேர்ந்தோ அல்லது ஒரு ஆளும் தேர்ந்து வணங்க போவாங்க. யாருமே தெரியாது என்ன சார் நம்மள படிச்ச சார்,
நான் ஸ்கூல்லையும் டீச்சரா இருந்தேன், டியூஷன் எடுத்தேன், எங்க ஸ்கூல்ல எல்லாரும் மற்ற ஸ்கூல் நிறைய பேர் படம் பறந்து செல்கின்றோம், பறந்து செல்கின்றோம் மரங்களின் மேலே பாய்ந்திருந்தோம். பறவைகளில் செலவுகள் மகிழ்ந்திருந்தோமே, சுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திருந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம், பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போமா, எந்த கண்டிப்பா அது போல தான் பாக்கணும். இங்க சரி அதை மாத்திரம்.